வணக்கம். என் பேர் எஸ்கே கங்கா. நான் வேலூர் மாவட்ட சங்க தலைவியாக இருக்கிறேன். தென்னிந்திய கூட்டமைப்பில் செயலாளராகவும் இருக்கிறேன். நான் இந்த வேலூர் மாவட்டத்தில் இப்போ எனக்கு வயசு 47 வயசாச்சு. இந்த வேலூர் மாவட்டத்தில் நான் 16-17 வயசில் நான் திருநங்கி ஆனேன். எங்கள் குடும்பத்தில் இருந்த வரைக்கும் திருநங்கி ஆகிறதுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப அவாய்ட் பண்ணாங்க. இருந்தது குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரையும் ஏற்றுக்கலை. அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னேறி திருநங்கியாக தான் இருக்கணும், இப்படி தான் என்னுடைய பாவனை, என்னுடைய உடல் பக்கம் இப்படி தான் இருக்குதுன்றதை பற்றி நானே புரிஞ்சுக்கணும். எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தேன். எங்கள் திருநங்கைகள் சமுதாயத்தில் ஒருத்தர் ரெண்டு பேரை நான் சந்தித்தேன் வேலூர் மாவட்டத்துக்குள்ளே. இந்த கொஞ்சம் 4-5 பேர் சந்தித்த பிற்பாடு நாங்களாம் ஒரு கூட்டமைப்பால் ஒரு 4 பேர் ஒன்றா சேர்ந்தோம். சேர்ந்த ஆன பிற்பாடு இப்படி ஒரு வீடு வாடகை கேட்டாலும் ஒரு வீடு விடுறது கிடையாது யாரும். கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு நாங்கள் அரசாங்கத்தை நாடினோம். 2003 என் ஏசி மோகன்தாஸ் கலெக்டர் வந்து இருந்தார். அந்த நேரத்தில் அந்த கலெக்டர்கிட்ட போய் எங்களுடைய மனப்பக்குவத்தெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லி, இப்படியெல்லாம் நாங்கள் இருக்கிறோம், இப்படியெல்லாம் நாங்கள் கொள்கிறோம், நாங்கள் இவ்வளோ பேர் இப்படி இருக்கிறோன்னு, ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேருமா இருப்பீங்கன்னு எங்களை கேட்குறப்போ, நாங்கள் ஒரு 20 பேர் இப்போ இருக்கிறோம் ஐயா அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு என்ன குறைப்பாடு சொல்லுங்கம்மானோ, அந்த கலெக்டர் முன்னிலையில் எங்களுக்கு எந்த இடத்துலையும் வீடு வாசல் கொடுக்கறதில்லை, எங்களுக்கு வாடகைக்கு வைக்கிறதில்லை, நாங்கள் பிறந்த குடியிருக்கிறதுக்கு அப்பா அம்மா வீடை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம், எங்களை யாரும் அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்றதை பற்றியெல்லாம் சொன்னோம் பேசணும். அப்போ கலெக்டர் எங்களுக்கு குறைத்திருக்கும் நாள்ன்னு ஒரு நாள் வச்சுருந்தார். அந்த குறைத்திருக்கும் நாளில் போயிருந்தேன். அதே போய் லீடராக போய் நான் உட்காந்துருந்தேன். இருந்த பிறப்பாக கலெக்டர்கிட்ட எங்களுக்கு முதல் தங்கிறதுக்கு ஒரு வீட்டுமான பட்டா வேணும் என்ற ஒரு கோரிக்கை வச்சோம். அப்போ கலெக்டர் இந்த இடத்துல ஆரிமுத்து மோட்டூர்ன்ற ஒரு ஊரில் இடம் இத்த காட்டுறோம் வாங்கணும் கூட்டின்னு வந்து எங்களுக்கு மறுமாதம் ஒரு மாதத்துல மீட்டிங்கில் மறுமாதமே இந்த இடத்த காட்டினாங்க. இந்த இடத்துல 20 பேருக்கு உங்களுக்கு குவார்டர்ஸ் தொகுப்பு விடு மாதிரி கட்டி கொடுக்குறோம்மா, உங்களுக்கு சம்மதமானாங்க. அப்போ வந்து எங்களுக்கு குழு பேரில் உதிரிப்புக்கள்னு ஒரு குழு நடத்தியிருந்தோம். இந்த குழு பேரில் தான் எங்களுக்கு இந்த பட்டா கொடுத்தாங்க. இந்த 20 பேருக்கும் எங்களுக்கு தனிநபர் பட்டா கிட்ட எதுவும் அந்த மாதிரி கொடுக்கல, ஒட்டு மொத்தமாக அரவாணிகள் குவார்டர்ஸ்னு செஞ்சு இந்த கொடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடு நாங்கள் 20 பேரில் ஒரு 13-12 பேர் வந்து இருந்தோம் இங்கே குடியிருப்பில். இங்கே வந்த நேரத்தில் எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ ரொம்ப ஒரு கஷ்டத்தில் துன்பத்துலலாம் இருந்து வாழ்ந்தோம். வழுக்கு கொளுத்தி வச்சாலாம் நைட்டில் இருந்தோம் நாங்கள் குடிசை கட்டி இங்கே இருக்கிறப்போ. முதல் குவார்டர்ஸ் கொடுக்குறப்போ இந்த இப்போ இருக்குது இல்லைங்களா, இந்த இது போல் தனியான குவார்டர்ஸ் தான். இந்த ஒரு பில்டிங்கில் 4 பேருக்கு தனித்தனியாக ஒரு ஒரு ரூமு. இந்த வெளியே இருக்கிற இந்த இதுவெல்லாம் அவங்கவுங்க சொந்த செலவு போட்டு சொந்தமாக அவங்களுக்கு தகுந்த வசதிக்கு அவங்கவுங்க கட்டிக்கினாங்க செய்துக்கினாங்க. இந்த இருக்குது பாரு, இந்த மாதிரி முதல் இடத்துல கொடுக்கும்போது இது இந்த இந்த மாதிரி மட்டும்தான். எங்களுக்கு லெட்டினோ பாத்ரூமோ எந்த வசதியும் கிடையாது, ரூம் மட்டும்தான். இந்த இதில் தான் இதில் கையில் கொடுத்தாங்க. மேல்கொண்டு நாங்கள் அவங்கவுங்க உழைப்பில் அவங்கவுங்க கஷ்டப்பட்டு மேல்கொண்டு காசுக்கு சேர்த்து வச்சு எங்களுக்கு வேணுன்றது லெட்டின் பாத்ரூம் வசதியோ வெளியே ஒரு காம்பவுண்ட் சுவர் வசதியோ இது போலாம் போட்டு லைட் வசதி முதல்கொண்டு நாங்கள் அவங்கவுங்க செய்துக்கணும் கொண்டு வரணும். மொத்தம் 20-5 இது இதில் குர்பேஷன் வீடு மாதிரி பில்டிங்கு. அந்த 5 பில்டிங்லேயும் நான் ஒரு ஆளுக்கு ஒரு பில்டிங்கில் 4 பேருக்கு மொத்தம் 20 பேருக்கு 2003 இந்த 20 பேருக்கு தான் முதல் வீடு கொடுத்தது. அந்த 4 ரூம் தான் ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு ரூம் ஒரு ஒரு ஆளுக்கு 20 பேர் தான். இப்போ இங்கே ஒட்டு மொத்தமாக 38 பேர் இருக்கிறோம். இது தான் இப்போ ஓம் போல். இதில் தான் இப்போது இந்த 18 பேரும் இந்த ஓமில் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. இது முதல்ல எங்களுக்கு இந்த குவார்டர்ஸ் கொடுக்குற நேரத்தில் திருநங்கை குவார்டர்ஸ் கொடுக்குறப்போ எங்களுக்கு கொடுத்தது இந்த இதுவெல்லாம். வேலூருக்கு வரும்போது ஃபஸ்ட்டு இந்த குவார்டர்ஸ்லாம் கட்டி முடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் வந்தேன் வேலூருக்கு. வேலூருக்கு எப்படி வந்தேனாக்கா, எனக்கு வந்து இவங்க கங்கம்மா இருக்காங்க, அவங்க வந்து பாம்பேக்கு வந்துட்டு இருக்கும்போது அவங்க கூட நான் அவங்க வீட்டுக்கு வந்தேன். அவங்க வீட்டுக்கு வரும்போது அப்போது இந்த குவார்டர்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு சரி நான் இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எனக்கு ஒரு வீடு கொடுத்தாங்க. வீடு கொடுத்து அந்த வீட்டில் தான் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் இங்கே நல்லா இருந்தேன். இருந்துட்டு இருக்கும்போது ஒரு சில நாட்களில் கொஞ்சம் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி கார் விபத்தில் நான் வெளியில் ஷாப்பிங் போயிட்டு வரும்போது ஒரு கார் வந்து அடிச்சுட்டு கால் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதனால் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டு எங்கள் தலைவிமா கங்கம்மா தான் எல்லாம் பார்த்து நல்ல மாதிரியாக வீட்டில் கொண்டாந்து விட்டாங்க. இப்போ அவங்க ஆதரவில் தான் நான் இருக்கிறேன். அவங்க தான் இங்கே இருக்கிற திருநங்கை எல்லாருமே என்னை நல்ல முறையாக பார்த்துக்கிறாங்க.
இந்த நன்மை தரணும்னா இந்த குவார்டர்ஸ் உருவானது வந்து அவங்களால தான். ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஒரு ஏதாவது ஒரு வேலையோ இல்லை ஏதாவது ஒரு தொழிலோ ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாருமே ஒன்றா இருந்தால் நல்லா தான் இருக்கும், சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த இடத்துல. வேலூரில் வந்து திருநங்கை கோட்ரஸ் கட்டி கொடுத்துருக்காங்க, அந்த கோட்ரஸில் வந்து நான் தங்கலாமான்னு நான் கேட்டேன். அப்போ வந்து அம்மா அங்கே வந்திருந்தாங்க, எங்கள் தலைவி அம்மா அங்கே வந்திருந்தாங்க. அந்த தலைவி அம்மா கேட்கும்போது சரி வரலாம் போயிட்டா, உங்களுக்காக அங்கே வந்து கோட்ரஸ் நமக்காக கட்டியிருக்காங்க, நீ வரலாம் இங்கே வந்து தங்கலாம் அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க வேலூருக்கு. வேலூருக்கு வந்தப்போ இங்கே சுகர் மில் என்ற இடத்துல வந்து திருநங்கை கோட்ரஸ் கட்டியிருந்த இடத்துல எனக்கு ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டில் இருந்து ஒரு 7-8 வருஷம் இருந்தேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதாவது எங்கள் மக்களை ஆதரிக்கிறாங்க. ஆதரிக்கும் போது நாங்கள் இன்னமும் சந்தோஷம்தான் படுறோம், கண்டி துக்கம்லாம் கிடையாது. இப்போ எங்கள் வேலூர் மாவட்டத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து நாங்கள் எங்கே நாங்கள் வாழ்கிறப்பெல்லாம் ஓடிட்டு தான் போய் வாழ்ந்தோம், அதாவது ஊரை விட்டு ஸ்டேட்டு விட்டு தான். இப்போ அப்படி கிடையாது, எங்கள் திருநங்கைகள் எங்கே பொறுக்கிறாங்களோ அந்த ஊர்லேயே சுதந்திரமாக இருக்கிறாங்க, எங்கள் பெற்றவங்களோடவே இருக்கிறாங்க. நாங்கள் ஏதாவது ஒரு திருநங்கைகளில் ஏதோ ஒரு மீட்டிங்கு ஒரே ஒரு சமுதாயத்தில் ஏதாவது உதவித்தொகை வருது அந்த மாதிரினா எல்லாம் ஒட்டு உணங்கி தான் போகிறோமா கண்டி, எங்களுக்கு வேலூர் மாவட்டத்தில் எந்த குறையும் கிடையாது. 32 மாவட்டமும் தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் 32 மாவட்டத்துக்கும் எனக்கு முன்னாடி திருச்சியில் ஒருத்தர் இருந்தாங்க, மோகனான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்கள போய் பார்த்து சந்தித்தேன். சந்தித்த பிற்பாடு இப்படியே இருந்தோம்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்தில் நம்ம திருநங்கை வாழ்வாதாரம் அடிப்படையாக போயிடும். நம்ம இருக்கும் போதவே ஒரு முயற்சி எடுத்து ஒன்று ஒன்றா செய்வோம்னு அவங்கள சந்தித்து ஒரு மாவட்டத்துக்கு 2 லீடர் ஒரு திருநங்கை எங்களை தனித்தனியாக கூப்பிட முடியாதுன்னு ஒரு மீட்டிங் போட்டு போர்டு மீட்டிங் மாதிரி வச்சு ஒரு மாவட்டத்துக்கு 2-2 லீடர்னு 32 மாவட்டத்துலேயும் 2-2 லீடரை தேர்ந்தெடுத்தோம். இப்போ அந்த 32 மாவட்டத்துலேயுமே அந்த லீடருங்களுக்கு எங்கள் சமுதாயத்தில் நாயக்குகள்னு பேர். கலெக்டர் மறுபடியும் போய் நாங்கள் அனுக்குன பிற்பாடு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க, இந்த இடத்துல எங்களுக்கு ஓட்டு உரிமை கார்டு கொடுத்தாங்க. அதன் பிற்பாடு எங்களுக்கு சிறு தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு குழு மூலியமாக நாங்கள் லோன் செய்து தரமா தொழில் செய்கிறீங்களா, நாங்கள் அதுவும் செய்து அந்த நேரத்தில் வத்தி பொட்டி தயாரிக்கிறது அதை பற்றி கற்றுக்கணும், பேப்பர் பேக் செய்கிறத பற்றி அந்த ட்ரைனிங் கொடுத்தாங்க, பிளாஸ்டிக் கவருங்க பேக் பண்ணுறதை பற்றி அதை கொடுத்தாங்க, மெழுகுபத்தி செய்கிறத பற்றி மெழுகுபத்தி கற்றுக் கொடுத்தாங்க. இது பிறகு இருந்து செய்தோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தகுந்த வாய்ப்பாக கிடையாது, போனாக்கா ஒன்று கடைக்காக போனோம், இல்லை எங்கன்னா கலை நிகழ்ச்சிக்கு டான்ஸ் ப்ரோக்ராமு இது போல எதுக்குன்னா ஒன்று தான் போனோம். நானும் ஒரு திருநங்கை தான், மற்றவங்களை பார்க்கலாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இந்த ட்ரெஸ்லேயும் திருநங்கைகள் சமுதாயம் இருக்காங்க, பள்ளி பருவத்துலேயும் சரி கல்லூரி பருவத்துலேயும் சரி புடவை கட்டிக்கிட்டால் யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா. அதனால தான் நான் சாதிக்கணுன்ற ஒரு வெறியோட இந்த ஆடையிலே இருந்தே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சாதனை செய்யணும், திருநங்கையாக பிறந்தாலும் எங்களுக்கும் சாதிக்க தெரியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வந்து MBA படிச்சிருக்கேன் அண்ணா யூனிவர்சிட்டியில். இப்போ சமீபத்தில் நான் வெளிநாடெல்லாம் நிறைய போயிட்டு வந்திருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இன்சூரன்ஸ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அங்கே வந்து மக்கள் மத்தியில் ஒரு திருநங்கை வேலையை புரிவது என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம். அங்கே வந்து நமக்கு முற்போக்காகவும் பேசுவாங்க பிற்போக்காகவும் பேசுவாங்க. ஆணும் பெண்ணும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இப்போ திருநங்கைங்க நாங்கள் கல்யாணம் பண்ணால் அதை ஏன் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, எங்களுக்கும் அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும், நாங்களும் ஒரு பெண் தானே, எங்களுக்கும் கணவனோட வாழணும்னு ஆசை இருக்கும். நாங்கள் என்னுடைய ஃபேமிலியிலேருந்து அக்கா நம்ம எல்லோரும் ஒரு ஹஸ்பண்டுக்கும் வாழும்போது அவங்களுடைய அவங்கள பார்க்கும்போதே எனக்கு ஆசை நாமளும் ஏன் ஒரு ஆண் கூட வாழக்கூடாது அப்படின்ட்டு, மற்றபடி நம்ம தப்பான எண்ணத்துக்கோ தப்பான வழிக்கோ போயிடக்கூடாது. ஐ மீன் டிரான்ஸ்ஜெண்டர்,
தேங்க்ஸ் காட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சேர். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுக்கிறேன். மேலுக்கு காலேஜ் இருக்குது தனியாக, ஃபீமேலுக்கு காலேஜும் தனியாக இருக்குது. இப்போ எங்களை போல் ஆளுங்களுக்கும் தனியாக காலேஜ் இருந்ததுன்னா எங்களை போல் ஆளுங்களும் நிறைய பேர் படிப்பாங்க கண்டிப்பாக. அதுக்கு உண்டான முயற்சியை கவர்மெண்டோ இல்லை மற்ற ஆளுங்களோ வந்து கண்டிப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கும் ஒரு வேலைவாய்ப்பு அது மூலமாக கிடைக்கும். எங்கள்லேயும் திறமையானவங்க படித்தவங்க இருக்கிறாங்க, அவங்களும் ப்ரொஃபஸர் ஆகலாம், ஸோ டீச்சராக இருக்கலாம், அவங்களால முடிஞ்ச கோஆர்டினேஷன் கண்டிப்பாக பண்ணலாம். எங்களுக்கும் எங்களோட கம்யூனிட்டிக்கும் ஒரு காலேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். தனிப்பட்ட முறையில் வந்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் பங்க் இருக்குதுல்ல, இப்போ அந்த பங்க்கு வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்டை தனியாக கொடுக்குறதா இருந்தால் 10,000 ரூபா டெபாசிட் கட்டினா போதும் நம்ம எடுத்துக்கலாம். இதே வேறு யார் மூலியமானா போய் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகி கேட்கணும்னா 1,00,000 ரூபா வேணும். 1,00,000 ரூபா கொடுக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடையாது. நம்ம திருநங்கை, நம்மளுக்கு நம்மளால் முடியுமா? அது நம்ம வர்ற மினிஸ்டரை வந்து சொல்லி அந்த மாதிரி இப்போ வந்து நான் இருக்கிறேன், இப்போ என் கை காலில் சக்தி இருக்குது, 26 வருஷமாக திருநங்கைகள் மத்தியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை பார்த்துட்ருக்கிறேன்னா பல தொண்டு நிறுவனங்களில் வேலை பார்த்துருக்கேன். என்னுடைய முதல் அனுபவம் சகோதர நிறுவனத்திலிருந்து தான் நான் வேலை பார்த்தேன். சுனில் மேனன் அவர் தான் எனக்கு முதல்ல வேலை கொடுத்த என்னுடைய குரு. நான் வந்துட்டு பல மாநிலங்கள் போனாலும் எத்தனை நாடுகள் போயிருந்தாலும் திருநங்கைகளுடைய வளர்ச்சி, திருநங்கைகளுடைய முன்னேற்றம்னு சொன்னால் அது தமிழ்நாடு தான். தமிழ்நாடு மாதிரியான ஒரு வளர்ச்சி வேறு எங்கேயுமே இல்லை. தொண்டு நிறுவனங்கள் கூட பார்த்தீங்கன்னா சமுதாய தொண்டு நிறுவனங்களாக இருக்குது. இப்போ நம்ம வேலூர் கங்கம்மா, திருச்சி மோகனம்மா இவங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அந்த கூட்டமைப்பின் மூலமாக பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சமுதாய அமைப்புகள் இல்லையோ, திருநங்கைகளுடைய அமைப்புகள் இல்லையோ அங்கெல்லாம் வந்துட்டு சங்கங்களை உருவாக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு சிவகங்கை மாவட்ட திருநங்கை நலச்சங்கம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நம்ம கடலூர், இந்த மாதிரி நிறைய ஊர், திருவள்ளூர், இப்படி நிறைய ஊர்களில் வந்து அமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது, எந்த மாநிலத்திலையும் பார்க்க முடியாது. இப்போது நம்மளுடைய திருநங்கை கங்கம்மா இல்லம், அந்த இல்லத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கே நான் போனேன்னா எனக்கு வந்து எனக்கே ஒரு வயசாகிடுச்சுன்னா நாளைக்கு பின்னாடி நமக்கு யார் இருக்கிறாங்கிற எண்ணம் எனக்கு வரல. ஏன்னா இந்த மாதிரி இல்லத்தில் போய் கூட நம்ம இருந்துக்கலாம், வயசான நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு தோணும். ஆனால் என்ன எனக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் சொன்னால், இந்த மாதிரியான கலெக்டிவ், இந்த மாதிரியான சொசைட்டிஸ் எல்லாம் உருவாகிருக்கு, இந்த மாதிரியான இல்லங்கள் உருவாகிருக்கு, எவ்வளோ முயற்சியை பண்ணி உருவாக்கியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபன் சோர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை ரன் பண்ணுறதுக்கு, அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நிதி வந்துட்டு அவங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது. சமூக நல திட்டங்கள் நிறைய இருக்குது, சுகாதார திட்டங்கள் நிறைய இருக்குது. இதையெல்லாம் வந்துட்டு நிச்சயமாக இந்த மாதிரியான இல்லங்களுக்கும், நம்ம திருநங்கை கங்காமா இல்லத்துக்கு, நம்மளுடைய மோகனாம்மாவுக்கு, மதுரையில் இருக்கக்கூடிய நூரியம்மாவுக்கு, சென்னையில் இருக்கக்கூடிய ராதாம்மாவுக்கு, இந்த மாதிரி எல்லாரும் நடத்தக்கூடிய அமைப்புகளுக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். தொண்டு நிறுவனங்கள் வந்துட்டு எச்ஐவி எய்ட்ஸ் பணியை செய்கிறாங்க, அதையும் வந்து திருநங்கைகளுக்கு திருநங்கைகளே செய்யக்கூடிய மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு மாற்றுறது பெட்டராக இருக்கும். அது நம்ம சப்போர்ட் பண்ணோன்னா திருநங்கைகளும் நாங்களும் உங்களோட சக மனிதர்களாக வாழ முடியும். மனித வளம் நாம் சொல்லிக்கிறோம், மனித வளத்தில் திருநங்கைகளுடைய வளம் ஒரு பெரிய வளம், அதையும் எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிட்டு. எங்கள் திருநங்கைகளுடைய மனசாட்சி, எங்களுடைய மனப்பக்குவத்தையும் பார்த்து, நாங்கள் படுற வேதனைகளையும் பார்த்து, எங்களுக்கு ஏதாவது எங்கள் ஓமுக்கு நீங்களா உங்களோட மனசாட்சி இதுவில் எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு எதனா ஒன்று செய்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா 36 மாவட்டத்திலையும் 36 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா திருநங்கைகளும் ஒவ்வொரு ஓம் வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் நடத்துகிறாங்க. அந்த ஒவ்வொரு திருவனுடைய அந்த என்ஜிஓ பேரில் அந்த ஓமில் அரசாங்கம் எந்த ஒரு உதவி செய்தாலும் நீங்கள் அந்த ஓமுக்கே அந்த பேர்லேயே நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்தீங்கன்னா மற்ற திருநங்கைகளுக்கு எல்லாருக்குமே இது வந்து நல்ல பயன்படுறதா இருக்கும். எங்கள் மக்களை நீங்கள் வாழ வைக்கணும்னு நினச்சிங்கன்னாக்கா தனிப்பட்ட எந்த ஒரு என்ஜிஓக்கும் நீங்கள் எந்த ஒரு இதுவும் செய்யாதீங்க. எங்கள் மக்களுக்கு வெளியே இருக்கிற அந்த ஓமுக்கோ அதனுடைய அந்த என்ஜிஓக்கோ அந்த அறக்கட்டளைக்கோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலியமாக அவங்களுக்கு உதவி செய்தீங்கன்னாக்கா எங்களுக்கு அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வாழ்வாதாரத்தில்.